கீரணி பழம் சாப்பிட்டா என்னென்னலாம் ஆகும்னு தெரியுமா? ஏன்னா கீரணி பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு, நம்மளோட இதயத்துக்கு, நம்மளோட கண்ணுக்கு, நம்மளோட ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரணி பழத்தை சக்கரை நோய் உள்ளவர்கள் வந்து பார்த்தோன்னா குறைவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டதுன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த கீரணி பழத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்லது இருந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கீரணி பழத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ இருக்கிறனாலையும், இதில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக இருக்கிறனாலையும், வெயில் காலத்தில் இதை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளோட தொண்டை வறட்சியாக இருக்கும் போது இதை சாப்பிட்டா நம்மளோட தொண்டை வந்து வறட்சியிலேருந்து சீக்கிரமாக விடுபடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களாம் வந்தோம்னா ரத்தம் வந்து குறைவாக தான் இருக்கும், ரத்தம் அதிகரிக்கும்னா கூட இந்த கீரணி பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். சில பேருக்கு கண் பார்வைகள் குறைவாக இருக்கும், சில பேருக்கு வந்து கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துமே சரியாகணும்னா கீரணி பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கும். வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த கீரணி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட சீக்கிரமாக உங்களுக்கு வந்தோம்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்டர் தமிழுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.